Hi students, in the video le nama paaka pora sum enen pathinga example number 1.33 question pathinga oru moonru samanpaadugal koduthittu indha moonru samanpaadugalum sernthu kudukkakoodiya theervu oru saaramari kudumba theervaga irundal english la sonnamna one parameter family of solution aga irundal adarku indha abc ku theveyana condition enavaga irukku nu question ketirukanga இந்த வெட்டும் புள்ளி தீர்வு ஒருங்கமைவு உடையது கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் டூ பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் இதெல்லாம் எது வந்தாலும் முதல் நீங்கள் செய்கிற விஷயம் கொடுத்துருக்கிற சமன்பாட்டு தொகுப்பை ஒரு அணி வடிவத்துக்கு மாற்றுறது தான் சரிங்களா இது அணி வடிவத்துக்கு நான் மாற்றுறேன் 1 1 3 எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு முன்னால் இருக்கிற கோபிஷியன்ஸ் நான் எடுத்து எழுதிட்டு இருக்கேன் 1 3 7 இன்டூ XYZ ஈக்குவல் டு RHS எழுதணும் RHS என்ன இருக்குது நமக்கு ABC இருக்கு இல்லையா இதுக்கு AXBன்னு பேர் வச்சுக்கிட்டோம்னா இதில் ஏவும் பியும் ஒன்றாக இணைத்து ஒரு அணி உருவாக்குறீங்க அதுக்கு பேர் விரிவுபடுத்தப்பட்ட அணி தமிழில் விரிவுபடுத்தப்பட்ட அணி இதை இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறீங்க ஏங்கிற அணியும் பிங்கிற அணியும் ஒன்றாக இணைத்து ஒரு அணியை உருவாக்குறீங்க ஏ 1 2 3 பி 3 5 7 சி சரிங்களா இந்த அணிக்கு இப்போ எழுதியிருக்கோம் இல்லையா இந்த அணிக்கு ரோ எக்லைன் ஃபார்ம் கொண்டு வரணும் ரோ எக்லைன் ஃபார்ம்னா என்ன ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் எப்பயும் என்னவாக இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது வேறு எந்த நம்பர் வேணால் இருக்கலாம் எனக்கு பாருங்கள் ஜீரோ வரல எடுத்து அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து நான் இப்போ அப்படியே எழுதிக்கிறேன் 1 1 1 ஏ தென் இதுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் ரெண்டு பேர்த்தையும் ஜீரோவாக மாற்றணும் ஜீரோவாக மாற்றுற டெக்னிக் என்ன யாரை ஜீரோவாக மாற்றுறோம் யாருக்காக ஜீரோவாக மாற்றுறோம் ரெண்டு பேர்த்தையும் சமப்படுத்தணும் இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் ஆல்ரெடி சமமாக தான் இருக்காங்க இந்த இடத்துல அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 1 -1 2 -1 3 -1 B -A நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கீழேருந்து மேலே சப்ட்ராக்ட் பண்ணுறோம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பெட்டர் ரஃப் ஒர்க் எடுத்து எழுதி பார்த்து அங்கேருந்து சப்ட்ராக்ஷனுக்கான ஆன்சர் சொல்கிறது தான் என்றைக்குமே கரெக்டாக இருக்கும் தென் இதை ஜீரோ பண்ணணும்னா இந்த 3-ஐ இங்கேயும் கொண்டு வரணும் அதுக்காக ஃபஸ்ட்டு ரோ முழுவதும் 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 -3 வந்திருக்கும் 0 5 -3 பிகம் 2 7 -3 பிகம் 4 C -3 எனக்கு கிடைச்சிருக்கும் ஸோ ரோ எக்லைன் கொண்டு வரதுக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணினேன்னா R2 10 R2 -R1 R3 10 R3 -3 R1 ஸ்டெப்ஸை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நம்பர் எங்கே வருதோ அதுக்கு கீழே ஜீரோ கொண்டு வரணும் இவரை ஜீரோவாக மாற்ற போகிறீங்க என்னோடய மாற்றம் தேர்டு ரோவுக்கு தான் தேவை ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இனி வராது அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிடலாம் ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறீங்க செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறீங்க அண்டு இங்கே ஜீரோ வரணுமா ஜீரோ கொண்டு வர என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் யாரை ஜீரோ பண்ணுறோமோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் இதே நம்பரை மேலே கொண்டு வரணுமா யாரை ஜீரோ பண்ணுறோம் யாருக்காக ஜீரோ பண்ணுறோம் ரெண்டு பேர்த்தையும் ஒரே எண்ணாக மாற்றி காட்டணும் அதுக்காக இங்கே முழுவதும் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 0 2 4 2 B -2 A சரிங்களா இதை சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 0 0 0 இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க சைன் மாறும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் யோசிக்கணும் C -A -2 B கிடைக்கும் இப்போ தேர்டு ரோ மாற்றினேன் எப்படி மாற்றினேன் தேர்டு ரோ மைனஸ் 2 R2 அப்ளை பண்ணினா இந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சிருக்கும் சம்மில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க த சிஸ்டம் ஹேஸ் 1 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் தமிழில் சொன்னோம்னா சமன்பாட்டு தொகுப்பு
ஒரு சாரா மாறி குடும்ப தீர்வுடையதுன்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ தேட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இது ஒரு சாரா மாறி குடும்ப தீர்வுடையதாக இருந்தால் ரேங்க் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏவும் சமமாக இருக்கும், அதே நேரத்தில் ரெண்டாக இருக்கும். தரம் ரெண்டு வரணும்னு வைங்களேன், ரெண்டு ரோவில் தான் நம்பர் வரணும், மூணாவது ரோ ஃபுல்லாக ஜீரோவாக தான் இருக்கணும், எல்லாமே ஜீரோ தான் இருக்குது. இங்கே ஒருத்தர் பெண்டிங் இருக்காங்களா? அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இதிலிருந்து ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கணுன்னா இந்த ஒரு ரோ முழுவதும் ஜீரோவாக தான் இருக்கணும். விச் இம்ப்ளைஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சி மைனஸ் ஏ மைனஸ் டூ பி அப்படிங்கிற அந்த லாஸ்ட் என்னும் ஜீரோவாக தான் இருக்கணும். ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கிட்டேன். மைனஸ் நம்பர்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. ஏ ப்ளஸ் டூ பின்னு மாறிடுமா? அப்போ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்னா இதுதான் கண்டிஷன், விச் இஸ் தி ரெக்வயர்டு கண்டிஷன். இதுவே தேவையான நிபந்தனை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த சமன்பாடுகளின் தீர்வுகள் சார்ந்த அடிப்படையை புரிஞ்சிருந்தா இந்த கணக்கில் பிரதியிடலாம் ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இதை தான் நம்மளோட லைவ் வீடியோ கிளாஸில் தெளிவாக ஒவ்வொரு வெட்டும் புள்ளி சார்ந்தும் இந்த பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் பற்றிலாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்க்காத மாணவர்கள் லைவ் வீடியோ கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணக்குகளை ஃபாலோ பண்ணும்போது கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்.